வணக்கம் நண்பா. இப்போ எல்லோரும் குரூப் ஃபோர் கவுன்சிலிங் ஜேஇ கவுன்சிலிங் முடிச்சுட்டு எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆகிறக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க, டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதாவது ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ லீவ் போட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கில் ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து சேலரி போடுவாங்க. இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் பேங்கில் வாங்கிக்கிங்க. ஸ்டேட் பேங்கில் ஏன்னா ஒரு சில ஆஃபீஸில் ஸ்டேட் பேங்க் இருந்தால் தான் பரவாயில்ல. ஸோ ஸ்டேட் வேறு பேங்கில் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டேட் பேங்கில் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டுனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் பேங்கில் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. பேன் கார்டு எதுக்கு அப்படின்னா, இது மாதிரி உங்கள் சேலரி போடும்போது அதில் பேன் கார்டு டீட்டெயிலெலாம் கேட்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பேன் கார்டு இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும்போது இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பேன் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்கணுமோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கிங்க பேன் கார்டை. பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி, பேன் கார்டும் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி, ஓகேங்களா? அடுத்து வந்து பாஸ்போர்ட். நீங்கள் வந்து இப்போ பாஸ்போர்ட் வந்து நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ரொசீஜரும் இல்லை, நீங்கள் ஈஸியாக பாஸ்போர்ட் வந்து உங்களால் அப்ளை பண்ணி வாங்க முடியும். இதே நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் நீங்கள் பாட்டுக்கு வாங்க முடியாது. அதுக்கு என்ன நிறைய ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி முதல் பர்மிஷன் வாங்கணும். இந்த பர்மிஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக தர மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. நீங்கள் ஃபாரின் போகலை அப்படின்னாலுமே ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது தான். நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் பாஸ்போர்ட் இப்போயே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே அந்த ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோலாம் ஒரு 10 ஃபோட்டோவாவது உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போ வேணாலும் தேவைப்படும். நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சிபிஎஸ்னு சொல்லுவாங்க, அந்த சிபிஎஸ் நம்பரெல்லாம் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு வேணும். உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எப்பயுமே ஃபோட்டோஸ், உங்கள் ஃபோட்டோஸ், உங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே கண்டிப்பாக பர்ஸில் வச்சுருங்க. தேவைப்படும் போது நீங்கள் உடனே எடுத்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதுக்காக போயிட்டு வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, மற்ற பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து கையில் எப்பயுமே வச்சுருங்க. கையில் ஏதோ ஒரு ஃபைலில் போட்டு நீங்கள் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை ஜாயின் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி வாங்கணும் அப்படின்னா, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூடயே லெட்டர் தபாலில் வந்துடும் உங்களுக்கு. ஒரு வேளை வரல அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு போய் கேட்டிங்கன்னா, ஜெராக்ஸ் கடை இல்லைன்னா புக் ஸ்டோர் இது மாதிரி இதில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் அந்த யார்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா, எல்லா டாக்டர்கிட்டையும் கண்டிப்பாக கையெழுத்து வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு சில டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் யார் எலிஜிபிள் அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள், மூணாவது லைன் பாருங்கள், ஏ ரேங்க் நாட் லோவர் தென் சிவில் சர்ஜன். அதாவது சிவில் சர்ஜனுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்கில் இருக்க டாக்டர்ஸ் யார்கிட்ட வாங்கினாலும் அது செல்லாது. சிவில் சர்ஜன் அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்கில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வாங்கணும். அது யார் அப்படின்னா சிவில் சர்ஜன், அப்படி இல்லைன்னா சீனியர் சிவில் சர்ஜன், அப்படி இல்லைன்னா சீஃப் சிவில் சர்ஜன். இவங்க மூணு பேர்த்துக்கிட்ட நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபிட்னஸ் ஃபார்ம் செல்லும். மற்ற யார்கிட்ட வாங்கினாலும் அது செல்லாது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் இங்கே இவங்க இந்த டாக்டர்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க கண்டிப்பாக போட்டு தருவாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக போட்டு தருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. வேறு ஏதாவது கண் பார்வையில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்காக. அதுமாதிரி உங்களுடைய அடையாளங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க.
ஸோ அதெல்லாம் அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேறு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.